वेलकम टू संचिव लाइफ इन द वीडियो ले ना உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் நெக்லஸ் அது ரொம்ப லேடிஸ் ஃபிங்கர் வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு டிராயிங் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் ஓகே நாங்க வீடியோக்குள்ள போலாம் தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு பெயிண்ட் போர்டு எடுத்துர்க்கேன் அப்புறம் வாட்டர் ஒரு பட்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நான் வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அந்த ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இந்த ஷேப் வரும் நான் நெக்லஸ் ஷேப் போடுறதுக்கு எடுத்துக்கேன் பென்சில் ஒரு ஒயிட் ஷீட் இல்லைனா உங்ககிட்ட ஒயிட் ஷீட் இல்லைன்னா நம்ம வந்து பிளெயின் போர்ட் கூட எடுத்துக்கலாம் நான் பிளேஸ் பண்ணுறேன் பென்சில் எடுத்து இந்த பிளேஸ் பண்ண பார்ட்டை நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன் ஓகே கரெக்டாக வந்திருக்கு அடுத்தது நான் வந்து பட்ஸ் இருக்குல்ல பேர்ட்ஸில் நான் லைட்டாக பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் பேர்ட்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பரவாயில்ல ஆனால் பேப்பர் கிழிஞ்சிடக்கூடாது ரொம்ப தண்ணி முக்கக்கூடாது பெயிண்டிங் நம்ம கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது நான் இப்போ லேடிஸ் ஃபிங்கர் எடுத்துக்கிறேன் நான் லைட்டாக ஓகே லேடிஸ் ஃபிங்கரில் நான் இப்போ பெயிண்ட் டிப் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டேன் ஓ இந்த பார்ட் டூ இந்த பார்ட் நான் இப்போ டிப் பண்ணிட்டேன் ஓகே அடுத்தது இந்த பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நமக்கு ஃப்ளவர் மாதிரி ஷேப் தரணும் நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா லாஸ்ட் பார்ட்டில் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாண்டி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் நான் ஸ்கேல் இது எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ இந்த பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிள் ஆனால் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நம்ம பண்ணி முடித்தோடனே இன்னும் நிறையா டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுனால கொஞ்சம் சிம்பிளாக கட்டுறேன் ஓகே ஆல்மோஸ்ட் டன் ஓகே நான் இப்போது இங்கேருந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் எஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது நான் இங்கே லைட்டாக ஷேட் பண்ணுறேன் இங்கேயும் லைட்டாக ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நெக்லஸ் நான் பெயிண்ட் எடுத்துக்கிறேன் அதே பிளாக் தான் நம்ம இயர்பன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் இந்த பார்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க அடுத்தது நான் பென்சில் எடுத்துக்கிறேன் இங்கேருந்து இப்படி கொண்டு வாங்க இங்கேருந்து இப்படி கொண்டு வாங்க சரியா இது இன்னொரு லைனை எடுத்துக்கிறேன் ஓகே இப்போது நான் ஒரு கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன் நான் லைட்டாக இதில் டிப் பண்ணுறேன் இதில் டிப் பண்ணுறேன் செயின்ஸ் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது பின்னாடி முடிச்சு போடுறதுக்கு ஒன்று இருக்கணும் நான் இப்போ நான் இந்த பென்சிலாலே அப்படியே பெயிண்டாலே கொண்டு வந்துருக்கிறேன் பெயிண்ட்டை தொட்டுட்டு நம்ம அப்படியே கொண்டு வந்துக்கலாம் இப்போ இந்த சைடும் நான் பண்ணுறேன் ரொம்ப ஈஸி ரொம்ப சூப்பரான பெயிண்டிங் ஓகே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இந்த இன்னும் இது கொஞ்சம் சூப்பராக நான் பெயிண்டில் என்னோட ஃபேவரட் கலர் பிங்க் எடுத்திருக்கேன் இது அப்படியே நம்ம இது இந்த மாதிரி இயர்பனை வச்சு நம்ம குட்டி குட்டியாக சர்க்கிள்ஸ் பண்ணிக்கலாம் ஒட்டி இருந்தால் பரவாயில்ல நான் கரெக்ட் சர்க்கிள்ஸ் இருக்கணும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இந்த சைடு அப்படியே நம்ம வைக்கலாம்
கிட்ட பீச் இருந்தா கூட கம்ம வச்சு நம்ம இப்படியே இது பண்ணிக்கலாம் ஒட்டிக்கலாம் ஓகே நம்ம சூப்பரான நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு இது நீ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணு ஏனா இது அவ்வளோ சூப்பரான நெக்லஸ் இது நீங்கள் ஒரு பிக்சராக கூட நம்ம ஃபோட்டோ வைக்கிற இடத்துல இது பிக்சராக ஒரு கார்போர்ட் மட்டும் மேலே வச்சுட்டு அப்படியே பின்னாடி கம் ஓட்டி ஒட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்லஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு இது வந்து இப்போ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீங்கிலேருந்து இந்த லாஸ்ட் வீடியோ வரைக்கும் இந்த நெக்லஸ் வீடியோ வரைக்கும் நான் உங்களுக்கு எப்போவுமே சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூமிங் லென்ஸ் வச்சு தான் சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு இதுவே பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணணுன்னா உங்களை நான் இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்கன்னு வேஸ்ட்டாக இந்த கோவிட் டைமில் வெளில போக தேவையில்லை இது ரொம்ப சிம்பிள் இது நீங்கள் போர் அடிக்கிற டைமில் பண்ணலாம் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்டர்ஸ் நான் போடுவேன் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் குட்டி குட்டி இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம் ஓகே லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிங் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பாய்